நம்ம எஸ்டிஆருடைய அப்பா டி ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா என்னோட மகனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பல பேட்டிகளில் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் சிம்புவோட கல்யாண செய்தி மட்டும் இன்னும் வெளிவந்த பாடில்லைங்க. சமீபத்தில் கூட சிம்புவுக்காக சொந்த ஊரில் டி ராஜேந்தர் பெண் தேடிட்டு இருப்பதாக செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா சிம்புவுடைய திருமணம் பற்றின பேச்சுக்கள் அப்படியே கப்பு சிப்புன்னு அடங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். மறுபக்கம் நம்ம எஸ்டிஆரும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. அவரோட நடிப்பில் இப்போ தக் லைஃப் திரைப்படம் உருவாயிட்ருக்கு. மணிரத்னம் இயக்கிற இந்த படத்தில் கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிச்சிட்ருக்காரு நம்ம எஸ்டிஆர். அது மட்டும் இல்லைங்க, தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் உருவாக இருக்க எஸ்டிஆர் 48 திரைப்படமும் சிம்பு கைவசம் இருக்குது. இதை தவிர மேலும் சில படங்கள்லையும் நடிக்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி சிம்பு திருமணத்தை பற்றி யோசிக்காமல் சினிமாவில் பிஸியாக இருக்க விஜய் டிவி சீரியல் நடிகை ஒருத்தர் பார்த்திங்கன்னா சிம்புவோட கல்யாணத்துக்கு அப்புறம்தான் எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, கல்யாணம் முதல் காதல் வரை, நாச்சியார்புரம், சின்ன தம்பி போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமான நடிகை ரேமா அசோக் தான். நடிகை ரேமா அசோக் பார்த்தீங்கன்னா சிம்புவுடைய தீவிரமான ரசிகைங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பு கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், சிம்புவோட கல்யாணத்துக்கு அப்புறம்தான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.